ஹாய், எம் சுந்தரராஜன். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்குமே தனித்தனியாக இருக்கும். ஸோ இருந்தால் அது ஒன் ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க எல்லா நம்பருக்குமே ரேஞ்ச் இருக்கும். அதாவது இங்கே இது பேர் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேட் ஃபுல்லாகவே ரேஞ்சாக மாறி இருக்கும், எல்லாத்துக்குமே லைன் வந்திருக்கும். மெனி ஒன் ஃபங்க்ஷன்னா, இங்கேருந்து டூ, இந்த பாருங்கள், இது டூ, ஒன்று ரெண்டு, ரெண்டு இருக்குது பாருங்க, ரெண்டு அல்லது அதுக்கு மேலே. ஸோ ஒன் டூ ஆர் மோர் இருந்து ஒரே இது வந்துருந்துச்சுன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ நிறைய வந்து அங்கே ஒரு இதில் ரீச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அடுத்து இன் டூ ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நம்பர், இது பேர் கோடொமைன், அதில் ஏதாவது ஒரு நம்பர், அட்லீஸ்ட் ஒரு நம்பர், ஒரு நம்பர் அதாவது டூ நம்பர் எதுவும் விட்டுருக்கலாம், குறைஞ்சி ஒரு நம்பர் இதில் விட்டுட்டு விட்டாங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன் டூ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இதுதான் கான்செப்ட். இன் டூனா குறைஞ்சி ஒரு நம்பர் விட்டுருக்கணும், மெனி ஒன்னா ரெண்டு அதுக்கு மேலே வந்து இங்கே இருந்து போயிருக்கணும், ஆன் டூனா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே லைன் வந்திருக்கணும், ரேஞ்சாக மாறி இருக்கணும். ஒன் ஒன்னா இங்கே இருக்க எல்லா நம்பருக்கு தனித்தனியாக வந்திருக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே பாருங்கள் தனித்தனியாக இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் எல்லாத்துக்கும் லைன் வந்திருக்கு, அப்போ ரேஞ்சும் கோட்டமேலாம் மாறி இருக்குது. அப்போ இது ஒன் ஒன்றும் இருக்குது, ஆன் டூ இருக்குது, அதனால் ஒன் ஒன் ஆன் டூன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இதிலிருந்து ரெண்டு ஒரே இதை வந்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு நம்பர் விட்டுருக்காங்களா, இங்கேருந்து ரெண்டு நம்பர் போயிருக்கு. அப்போ மெனி ஒன்று சொல்லலாம், ஒரு நம்பர் விட்டதுனால இன் டூன்னு சொல்லலாம் அது. ஸோ மெனி ஒன்றுக்கு வரும், இன் டூ வரும், மெனி ஒன் அண்டு இன் டூ சொல்லலாம், மெனி ஒன் அண்டு இன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். தனித்தனியாக இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் லைன் வந்துருந்தால் ஆன் டூ, ரெண்டு அதுக்கு மேலே வந்து லைன் போயிருந்தாங்கன்னா மெனி மெனி ஒன்று சொல்லிடுங்க, இன் டூ ஒன்று ஒரு நம்பர் விட்டுருந்தா இன் டூ. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ எம் சுந்தர்.